டாக்ஸின் பார்க்கறது வந்து டைப் டூ. லாஸ்ட் கிளாஸ்ல வரைக்கும் டைப் ஒன் பார்த்தோம், இப்போ வந்து டைப் டூ. இப்போ டைப் டூல எப்படின்னா, இப்போ போன டைப் ஒன்னுல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்கும், இது வந்து டைப் ஒன். இப்போ டைப் டூல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ், அதாவது இங்க எப்படி இருக்கும், ஏ டி ஸ்கொயர் வை பை டி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் டி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் என்ற வடிவில் இருக்கும், என்ற வடிவில் இருக்கும். இதுதான் வந்து இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துட்டோம்னா இது டைப் டூ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஜீரோன்றது தான் டைப் ஒன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ விரிவாக சொல்லியாச்சு டைப் ஒன் டைப் டூனா என்ன அப்படின்னு. இது அப்படியே தான் இருக்கும், இந்த இடத்துல ஜீரோன்னு இருந்தால் டைப் ஒன், இந்த இடத்துல ஏ இ பவர் ஆல்ஃபா எஸ் அப்படின்னு இருந்தால் டைப் டூ. சரி, மீன்ஸ் இது டைப் டூனா அந்த பர்டிகுலர் இன்டர்வல் எப்படி இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டைப் ஒன்ல சொல்யூஷன் வந்து ஒன் ஈக்குவல் டு சிங் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், அதோட நிறுத்திக்கணும் நம்ம நிரப்பு சார்பு. ஆனால் டைப் டூவில் ஒன் ஈக்குவல் டு சிஎஃப்பும் இருக்கும் பிளஸ் பர்டிகுலர் இன்டர்வல் இருக்கு. இது டைப் ஒன்று, இது டைப் டூ தான் நமக்கு ரெண்டுமே வந்து வரும். அடுத்தது இங்கே பர்டிகுலர் இன்டர்வல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன் பை ஃபை ஆஃப் டி அப்பல இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம், ஃபை ஆஃப் d of y ரெண்டும் ஒரே நின்றா எப்ப பிரச்சனால ஒண்ணுதான் பை ஆஃப் டி ஆஃப் ஒய், இதெல்லாம் ப்ரீவியஸ் தான் நல்லா பார்த்தோம். ஸோ ஒன் பை பை ஆஃப் டி எழுதுதான் நீ சரி, இப்படியே ஒரே மாதிரி இருக்கு, புக்கு இப்படி தான் இருக்கு. ஒன் பை பை ஆஃப் டி இ பவர் ஆல்ஃபா எக்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட்ல மொத்த மூணு எழுத போகிறோம். அடுத்தது செகண்ட் வந்து இதுலேயே நமக்கு வந்து ரீப்ளேஸ், இது வந்து ஜென்ரல் ஃபர்ஸ்ட் எடுத்து இப்படிதான் இருக்கும். அடுத்தது ரீப்ளேஸ் டி கேபிட்டல் டி, இந்த கேபிட்டல் டி பை ஏ டிஏ ஏ அப்படின்னு மாற்றுவோம். டி அப்படிங்கிறது என்னவா மாற்றுவோம், ஏ அப்படின்னு மாற்றுவோம். ஏங்கிறது எங்க இருக்கு நமக்கு, இந்த இடத்துல ஆல்பான் இருக்கா ஏன்னு இருக்கா, இல்லை ஆல்பா அப்படின்னு போட்டது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்கணும். ஸோ நீங்க பி ஈக்குவல் டு ஏன்னு போடுறப்போ இந்த டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கு. இதுல சப்போஸ் ஜீரோ ஆயிடுச்சு அப்படி போடுறப்போ ஜீரோன்னு வந்து சம் போடுறப்போ இது தெளிவாக புரியும். சப்போஸ் ஃபை ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோ, நீங்க டி ஈக்குவல் டு ஏன் சப்ஸ்டிட் பண்றப்போ ஜீரோ வந்துருச்சா, அப்போ பர்டிகுலர் இன்டர்வல் என்னவா மாறும் அப்படின்னா, எக்ஸ் ஒன் பை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம் ஃபைவ் டேஸ் ஆஃப் டி இ பவர் ஏஎக்ஸ், இதுதான் இதுதான் செகண்ட் கண்டிஷன், இது வந்து நம்பர் டூ. அதே மாதிரி திரும்ப அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டே போகலாம். எகைன் யூ கேன் ரைட் ரீப்ளேஸ் டி, இங்கே என்ன வரும், இங்க பைடர்ஸ் ஆஃப் டி வந்து பை ஏ ப்ரொவைடர், இதே இதை அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ற பைடர்ஸ் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும் வென் டி ஈக்குவல் டு ஏ. சப்போஸ் இப்போ இதே மாதிரி கண்டிப்பாக மறுபடியும் இருக்கிறோம், சப்போஸ் பைடர்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்தா வென் டி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்தால் உடனே என்ன ஆகும், இட் இம்ப்ளைஸ்
பர்டிகுலர் இன்டெக்ரல் என்னன்னா இங்க ஒரு எஸ் அத ஒரு தடவை டிஃபரன்சியேட் பண்ற இங்க எஸ் ஸ்கொயர் தென் பை டபுள் ஆர் ரெண்டு டைம் டிஃபரன்சியேட் பண்ணு தென் இ பவர் ஏ எஸ் இப்படியே ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கு அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஆன் சரி சம் போடுறப்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கணும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கண்டிப்பாக எக்ஸ்டென்ட் ஃபைவ் ரேட் ஆஃப் டி சப்போஸ் மறுபடியும் இங்கிலீஷ் ஜீரோ வந்துச்சு டி ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணுறப்ப திரும்பவும் ஜீரோ வந்துச்சுன்னா எக்ஸ்பயர் இட்டு ஃபைவ் எப்படி ஏன் இங்கே டூ இருந்தால் டபுள் டாக்டு இங்கே எஸ் இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர் சி இருந்தால் கொடுக்கும்